சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். இல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் எல்லாமே பண்ணிடுங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கிற எல்லா வீடியோஸ் பார்த்துட்டு உங்க சப்போர்ட் கொடுங்க. பிரின்சிபல் இந்த கீச்சன் யாரு அப்படினு கேட்டதும் ஹீரோ என்னோடதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பிரின்சிபல் என்ன சொல்றாருனா ஹீரோயினையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் மேல அமிச்சிட்டாரு. இப்போ நீ டிஸ்மிஸ் ஆகுற அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோயின் என்னது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது எதுக்காக நீ ரூஃப் டாப்ல போன, இந்த கீச்சேன் ரூஃப் டாப் மேலே இருந்துச்சு எதுக்காக நீ அங்கே போன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இன்னைக்கு ஃபுல்லாக எங்கள் கூட தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும். ஹீரோ எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருக்காரு, யோசிச்சுட்டே இருக்காரு. ஹீரோயினும் ஹீரோ ஃப்ரெண்டும் போயிட்டாங்க. கிளாஸுக்கு போயிட்டு ஹீரோயின் வந்து புலம்பிட்டே இருக்கா, என்னதான் ஆச்சு, எதுக்காக இவனை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஒரு பையன் ஒட்டு கேட்டு யாரை டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறான். அது ஒன்றும் இல்லை அப்படி சொல்லும் போது ஹீரோ ஃப்ரெண்டும் அது எப்படி ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவனை உண்மையாகவே டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க போல, நம்மளுக்கு தெரியும் அது அவன் பண்ணலன்ட்டு. ஹீரோவுக்கு முன்னாடி டேபிளில் அந்த இன்சிடென்ட் ரிப்போர்ட் இருக்குது. அதை பார்த்துட்டே அவரோட பாக்கெட்டுக்குள்ளே கைவிடும் போது அவரோட கீச்சன் அவர்கிட்ட தான் இருக்குது. இப்போ பிரின்சிபல் காட்டின கீச்சன் வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு யாரோடதுன்ட்டு. அந்த ஒட்டுக்கையிட்ட பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லிகிட்டே போகிறான், எதுக்காக அவன் அப்படி பண்ணான், லூஸாக அவன். செகண்ட் ஹீரோ அதை கேட்டுட்டு என்ன சொல்கிற, அந்த பூந்தொட்டியை போட்டது ஹீரோ தான் அப்படின்னு சொல்கிறான். இவன் என்கிட்ட போய் சொல்லாத, நாங்கள் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டோம், அப்போ தான் எங்களுக்கே தெரிஞ்சுது அப்படி சொல்கிறாங்க. ஹீரோ திரும்பி வீட்டுக்கு போகும்போது திரும்பியும் அந்த கீச்சனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே செகண்ட் ஹீரோவும் வராரு. எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த போல அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாரு. என்ன காமெடியா, என்ன வேணும் இப்போது? நான் கேள்விப்பட்டேன் நீ வந்து ஸ்கூலை விட்டு போகிறேன்ட்டு. நீ தான் அந்த பூந்தொட்டியை கீழே போட்ட சொன்னாங்க, நியூஸ் சீக்கிரமாகவே பரவிடுச்சு. நீ என்னை பற்றி கேர் பண்ண மாட்டேன்னு நினச்சினே, நான் அதை பண்ணனா? நான் தான் அதை பண்ணேன், எனக்கு தெரியும். பிரின்சிபல் அந்த கீச்சனை காட்டும் போது என்கிட்ட என்னோட கீச்சன் இருந்துச்சு சொல்லிட்டு கீச்சனை காட்டுறாரு. அப்புறையே நீ போய் சொன்ன, நான் தான் சொல்ல வேண்டிதானே. ரெண்டு பேர்கிட்ட தான் அந்த கீச்சன் ஒரே மாதிரி இருக்கு, ஒருத்தன் செத்துட்டான் ஒருத்தன் உன்னோட கிளாஸ்லயே இருக்கான்னு சொல்ல வேண்டிதானே. எதுக்காக நீ அந்த பூந்துட்டியை கீழே போட்ட, ஸ்கூலுக்கு வந்ததும் அதுதான் காரணமா அப்படின்னு ஹீரோ கேட்கறாரு. உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு செகண்ட் ஹீரோ சொல்றாரு. என்னோட விஷயத்துல நீ தலையிடாத, நாளைக்கே நான் தான் பண்ணேன்னு போய் சொல்றேன். எதுக்காக அப்படி பண்ண, அந்த நாளுக்கு அப்புறம் என்னதான் ஆச்சு அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. செகண்ட் ஹீரோ திரும்பி வந்துட்டு நீ என்னோட விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு திட்டிட்டு போறாரு. நீ ஒரு கொலைக்காரன். செகண்ட் ஹீரோ வீட்டுக்கு போகும்போது அவரோட அண்ணனை பாக்குறாரு. பார்த்துட்டு சின்ன வயசுல இருக்கதை யோசிச்சு பாக்குறாரு. சேர்மன் வந்துட்டு அவங்க அண்ணனுக்கு அடிபடும் போது நீ சரியாயிடுவ, உனக்காக நான் டெய்லி ப்ரே பண்றேன் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நடிப்பு. கொஞ்ச நாள் கழிச்சு செகண்ட் ஹீரோவும் அம்மாவும் சேர்மன் கிட்ட போயிட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி ட்ரையல் வந்திருக்கு, நீங்க வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது, எதுக்கு பிச்சைக்காரங்க மாதிரி என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டாங்க. செகண்ட் ஹீரோக்கு அப்போ செம்ம டென்ஷன் ஆகுது, கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. மறுபடியும் அவங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்த போதும் அப்படிதான் அவங்க கோவமாக பார்த்துருப்பாரு செகண்ட் ஹீரோ. இதனால்தான் அவர் அப்படி பார்த்தாரு அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ செகண்ட் ஹீரோட அண்ணன், எதுக்காக என்னை நீ பாவமாக பார்த்துக்கிட்டு இருக்க, நான் ஒன்றும் உன்னை பாவமாக பார்க்கல, தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ வெளில போயிட்டாரு. செகண்ட் ஹீரோயின் இப்போ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, நம்ம ஸ்கூலில் ஒன்றா நடந்து போகணும், லஞ்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஷெடியூல் சொல்லிட்டு இருக்காங்க. பிடி பீரியடில் டான்ஸ் பார்ட்னராக நீ என் கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு செகண்ட் ஹீரோக்கு பிடிக்கவே இல்லை. செகண்ட் ஹீரோயின் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துக்கிட்டு நோட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ செகண்ட் ஹீரோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது, நான் இந்த ஸ்கூலில் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹீரோ இப்போது சைக்கிளில் வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கா. தாத்தாவும் கூப்பிடுறாரு, வா வந்து சாப்பிடுன்ட்டு. ஹீரோயின் இப்போது ஹீரோ ரூமுக்கு வந்துருக்கா. இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு லேபிள் மாதிரி இருக்குது, எதுக்காக இப்படி ஒட்டி வச்சிருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறான். அதை பற்றி கவலைப்படாத, நான் உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணேன், எதுக்கு எடுக்கல, என்னோடய ஃபோன் பேட்டரி செத்து போயிடுச்சு. அந்த கீச்சேன் என்ன ஆச்சு, உன்னோடதா? இல்லை அது என்னோடது கிடையாது. இப்போ அது யாரோடது உனக்கு தெரியுமா, அது யாரோடதுன்னு? எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. அது உன்னோடது இல்லைன்னா எதுக்கு உன்னுன்னு சொன்னேன்? நாளைக்கு பிரின்சிபல் ஆஃபீஸ் போயிட்டு உன்னோடது இல்லைன்னு சொல்லு, நானும் உன் ஃப்ரெண்டும் கூட வரும், இன்னும் நீ இங்கே தான் இருக்க போறியா, ட்ரெஸ் மாற்றணும். அப்புறம் ஹீரோயின் போயிட்டா வெளியில். வெளியில் பார்த்தா தாத்தா வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறா. நான் போகிறேன் அப்படி சொல்கிறா. ஒரு செகண்ட் நீங்கள் வந்துட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அவளோடதை கொடுக்குறாங்க, ஒரு வுட்லேயே ஏதோ ஒன்று செஞ்சிருப்பா அவள் சின்ன வயசில். நீ சின்ன குழந்தையாக இருக்கும் போது கூட அவ்வளோ டேலண்ட் ஆனவ, நல்லா பண்ணியிருக்க அப்படி சொல்கிறாங்க தாத்தா. இது இன்னும் இங்கே தான் இருக்கா, நீ ஹீரோ கூட சண்டை போட்டாலும் நான் உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. நாங்கள் இங்கேருந்து போயிட்டோன்னா அப்புறம் உன்னால் வரவே முடியாது, அதனால நீ அடிக்கடிக்கு வா அப்படி சொல்கிறாங்க. ஹீரோனும் அழுதுகிட்டே போயிட்டா. வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சு பார்க்குறா இப்போ நடந்த எல்லாத்தையும். ஹீரோ அதனால தான் காசு வேணும் அப்படி சொல்லிட்டு ஒர்க் பண்ண தயாராக இருந்திருப்பாரு, பார்ட் டைமும் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உனக்கு உண்மையாகவே காசு வேணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அப்பா வந்துட்டு வா நம்ம சாப்பிடலாம், லேட் நைட் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ போய் சாப்பிட்றாங்க. காரமாக இருக்குது. ஹீரோயினுக்கு தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க அம்மாவும்.
உன்னால் காரமான சாப்பாடு சாப்பிடவே முடியாது, அப்புறம் ஏன் நீ சாப்பிட்ற, என்ன சொன்னேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு அக்காவும் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் ஹீரோவோட அப்பாவுக்கு என்ன ஆச்சு, அவரோட பிஸ்னஸ் டவுன் ஆயிடுச்சான்னு கேட்குறா. அத்தா சொன்னாங்க அவங்க வேற எங்கேயோ போகிறாங்கன்ட்டு. அவனுக்கு தெரியாதுல்ல அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஏற்கனவே அவங்களோட வீடெல்லாம் வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோ இப்போ அவர் சொல்ல போகிறாரு, அந்த காரை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கார்பெண்டர் டீச்சரும் பின்னாடி வந்துட்டு, என்ன நீ கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. நான் போயிட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறோம் சொல்லிட்டு உள்ள போகிறான். டீச்சரும் பின்னாடியே போயிட்டு, என்ன சொல்கிற நீ, நான் எதுவுமே பார்க்கலன்னு சொல்லிக்கிறேன், நீ ஏன் அப்படி பண்ணுற, நீ இங்கேருந்து போயிடுவ அப்படின்னு கத்திக்கிட்டே போயிட்டு இருக்காரு. செகண்ட் ஹீரோ அதெல்லாம் காதில் கேட்காம அவன் பாட்டு போயிட்டே இருக்கான், நினச்சிட்டு இருக்கான் அவன் மனசில். செகண்ட் ஹீரோ போய் சொல்ல போகும்போது அங்கே ஒரு பொண்ணு, நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா. எதுக்காக அப்படி பண்ணா அப்படின்னு கூட தெரியல. பிரின்ஸிபல் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, எதுக்காக நீ அப்படி பண்ணன்னு கேட்கும் போது அந்த பொண்ணு சொல்கிறான், தெரியாமல் கை தவறி விழுந்துருச்சு, இவ்வளோ வெயிட்டை நீ தெரியாமல் விட்டுட்டியா. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ல வர, நீ வேணா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் பண்ற நான் கிளப்புக்காக தான் பண்றேன் சொல்றா. அவளும் இந்த கிளப்ல இருக்கா, நீயும் இந்த கிளப்புக்கு வா சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. செகண்ட் ஹீரோவை அந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. செகண்ட் ஹீரோயின் தான் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிருக்கா, உன்னோட ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்லாம் பிரின்சிபல் கிட்ட தான் இருக்கு, எல்லாமே தெரியும், எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டா. ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல நான் போய் ரிப்போர்ட் பண்ணனா இது சும்மாவே விட மாட்டாங்க, ஆர்டிக்கல் எல்லாம் வந்து இது பெரிய விஷயம் ஆயிடும், என்ன மிரட்டுறியா, நீ மிரட்டாம என்ன என்கிட்ட ரெக்வஸ்டா கேட்டேனா நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணு இப்போ அங்கிருந்து போயிட்டா. பிரின்சிபல் வந்து அந்த பொண்ணு தான் பண்ணுது அப்படின்னு சொன்னதும் காரெல்லாம் அங்கிருந்து எடுத்துடுறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்போ எல்லா டீச்சரும் அவங்க கிளாஸுக்கு போறாங்க. அப்போ அந்த டீச்சர் என்ன பண்றாருன்னா, கிளாஸ் டீச்சரை கூப்பிட்டுட்டு, உனக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்ட்டு. அந்த பூந்தொட்டியை போட்டது என் கிளாஸ் பொண்ணுதான், அது ஆக்சிடெண்டாக தான் விழுந்துச்சுன்னு அவள் சொல்லிட்டா. எனக்கு கிட்டத்தட்ட எதுவுமே தெரியல, தெரியாமல் நான் நல்ல பசங்களை வந்து சந்தேகப்பட்டிருப்பேன். யார் அந்த பொண்ணு, அந்த ட்வின்ஸ் பிரின்சிபல் சொன்னதும் செகண்ட் இயர் சொன்னதும் வச்சு நான் ஞாபகப்படுத்திட்டாரு. யாராவது அவளை மிரட்டியிருப்பாங்களா, என்ன சொல்கிறீங்க, அவங்கள யார் மிரட்ட போறா, அப்போனா நீ இந்த ஸ்கூலை விட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஆச்சு அந்த கீச்சனுக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. யாருது அது, ஃப்ரெண்டு எங்கே கிளம்புறான், வந்துட்டாங்க, யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஃப்ரெண்டோட ஆள் தான் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் ரொம்பவே நல்லா பண்ணீங்க, நீங்கள் செலிப்ரிட்டி ஆகிட்டீங்க, உங்கள் ஏஜென்சி பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, உங்கள் டிபட் சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டீம் மட்டும் என்ன பண்ணுதுன்னா அந்த பொண்ணை வந்து கலாய்க்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இவங்கெல்லாம், நீ ஒரு செலிப்ரிட்டியா. அதில் ஒரு பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, என்னோடய க்ரஷ் கிட்ட நீ சும்மா சுற்றிட்டு இருக்காத, முதல்ல அவரை வந்து என்கிட்ட வந்து பேசாமல் இருக்க சொல்லு. திமுரா சொல்றா அவளும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது ஹீரோ ஃப்ரெண்ட் வந்து காப்பாத்திட்டாரு. போலாம் வா, உன்னோட ஏஜென்சில இருந்த ட்ரெயினி எல்லாம் நான் பார்த்தேன், ரேலி ஈவெண்ட் எல்லாம் இருந்தது, உன்னோட போட்டோ அதுல இல்லையே அப்படின்னு சொன்னதும் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஹேட்டர்ஸ் எல்லாம் நீங்க கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு, பாசிட்டிவ் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். எதிர்க்க செகண்ட் ஹீரோ நின்னுட்டு இருக்கா. இப்ப கிளப் ஸ்டார்ட் பண்றாங்க. டீச்சரும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவருக்கு பிடிக்கவே இல்லை. சரி, இன்னைக்கு எல்லாருமே ஒரே கிளாஸில் இருக்கிறதுனால உங்களோட இன்ட்ரடக்ஷன்லாம் தேவையில்லை, கார்பெண்ட்ரி காம்படிஷன் அடுத்த மாதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ பார்த்தா செகண்ட் ஹீரோ வராரு. அப்போ டீச்சர் கேட்குறாரு, என்ன யாராவது தேடி வந்தியா, நீ இந்த கிளப்பா தானே. ஆமாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்படியா யாரு, அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு நிமிஷத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ செகண்ட் ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போது ஸ்கூல் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீல்ட் ட்ரிப் கூப்பிட்டு போகிறாங்க. எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க. செகண்ட் ஹீரோ முன்னாடி போகிறாங்க. அதை பார்த்துட்டு பாரு அவங்க ரெண்டு பேரும் எப்படி போகிறாங்கன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அவன் கிளப் சேர்ந்தது கூட அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக தான். நெக்ஸ்டே வர்றது செகண்ட் ஹீரோக்கும் கேட்குது, எனக்கு தெரிஞ்சு நம்மளை பற்றி ஏதோ தப்பு தப்பாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ செகண்ட் ஹீரோயின் சொல்கிறா, உன்னை அவங்களுக்கு பிடிக்காதுல்ல அதனால தான் அப்படி பேசுகிறாங்க, என்னை பார்த்து அவங்க பயப்பட தான் செய்வாங்க, உன்னை தான் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ட்டு செகண்ட் ஹீரோ சொல்கிறாரு. ரெண்டு பேரும் சிரிச்சிட்டே போகிறாங்க. கிளாஸ் டீச்சர் இப்போ சொல்கிறாங்க, வருஷம் இந்த மாதிரி நம்மளை கூப்பிட்டு வர்றது அவங்க ரிலாக்ஸேஷனுக்காக தான், சும்மா நம்ம கார்பெண்டரை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூப்பிட்டு வரோம். அங்கே எப்போவுமே ஒன்றாவது தான் இருப்பாங்களா அப்படின்ட்டு கார்பெண்டர் டீச்சர் கேட்குறாரு. ட்வின்ஸை பார்த்துட்டு, ரெண்டு பேர் ட்வின்ஸ் ஆச்சு அதனால தான், ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குமே அவங்கள பிடிக்காது, அப்புறம் ஏன் ஒன்றா இருக்காங்க, அப்புறம் அவங்க வேற யார் கூட சுற்றுவாங்க, அவங்க யார் எக்ஸாக்டா அப்படின்னு கேட்கும் போது, நீயே கண்டுபிடிச்சிருவ சீக்கிரமா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாண்டா வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. அந்த பாண்டா வந்து அழகாக விளையாடிட்டு இருக்கு, எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக இருக்காங்க. ஐயோ அழகாக இருக்குது பாண்டா பாண்டா சொல்கிறாங்க. சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஐயோ அந்த பாண்டா எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுது, மூவ்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கு. செகண்ட் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு அதுக்குள்ளே யார் இருக்காங்கன்ட்டு, இவ்வளோ க்யூட்டாக இருக்குது, ஸோ க்யூட் அப்படி பேசிகிட்டே இருக்காங்க, ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கு. செகண்ட் ஹீரோயின் இப்போ படிக்க போகும்போது அவளுக்கு வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ வெயிலை மறைக்கிறாரு. பாண்டா கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்வின்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோ இன்னமும் மறைச்சிக்கிட்டு இருக்காரு.
செகண்ட் இயரும் திட்டுறாங்க, எனக்கு எழுத்துலாம் தெரியல, கொஞ்சம் உட்காடுறியா? அவருக்கு அசிங்கமாக போச்சு. இப்போ அவருக்கு வெயில் அடிக்க சொல்லிட்டு மறைக்கிறாரு. செகண்ட் இயரும் சிரிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்காக ஒன்று வரைஞ்சி கொடுக்குறாங்க, இப்போ நீ பண்ண அப்படி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோவும் பார்த்து சிரிக்கிறாரு. இங்கே செகண்ட் இயரனோட ஃப்ரெண்டு அந்த பாண்டாக்குள்ளே இருக்கால, அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணியெலாம் குடிக்கும் போது அவங்க கூட இருக்கிறவங்க, உனக்கு ரொம்ப சூடாக இல்லையா, நீ ஏன் இதையே போட்டுட்ருக்க, இது நேரம் கழட்டி வைக்கலாம்ல அப்படி சொல்கிறாங்க. பரவாயில்ல, நான் இப்படியே இருக்கேன், நான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போகலாமா? என்ன சொல்கிற நீ, நான் எங்களால் எப்படி டான்ஸ் ஆட முடியும், நீ தான் நல்லா ஆடுவேன், இருந்து தான் ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. மறுபடியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு மூடிட்டான். இப்போ எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பாண்டா அந்த வழியாக போகும்போது பாண்டாவே கூப்பிட்டு வச்சு நிற்கிற வைக்கிறாங்க. நின்றுட்டே இருக்கும் போது பாண்டா கீழே விழுந்து அந்த தலை வந்து அவுந்துருச்சு. அந்த பொண்ணு தான் தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும், அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா. டீச்சர் கேட்குறாங்க, என்னாச்சு, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஹீரோவோட ஃப்ரெண்டும் அங்கே போயிட்டு, என்னாச்சு உனக்கு, உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சான்னு கேட்கும்போது அவள் அங்கேருந்து ஓடி போயிட்டான். அவளோட ஃப்ரெண்டும் அங்கே வரா, பார்த்துட்டு அழுதுகிட்டே போயிட்டா. என்னாச்சு, நான் இதை குரூப் சாட்டில் உடனே அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு பையன் சொல்கிறான். அங்கேருந்து போனதை ஹீரோ ஃப்ரெண்டும் பின்னாடியே போகிறான். ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது ஃப்ரெண்டோட லவ்வரை பற்றி சொல்லிட்டு இருக்கா. அக்கா, அவளோட யூடியூபை நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச ஐடலை கூட தான் அவள் வேலை செய்கிறா, எனக்கு பிடிக்கவே இல்லை, அவளுக்கு அன்லைக் பண்ணுறதுக்காகவே நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், உனக்கு இதை பற்றிலாம் தெரியாதா? பாண்டா அவ தான் அப்படின்னு சொன்னாங்க. காஸ்ட்யூம் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறா அப்படின்னு தெரியும். நீ அவளோட கிளாஸ்மேட் தானே, அவளை பற்றி கவலைப்பட மாட்டியா? ஓ, நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அவள் என்னை பாராட்டிட்டு போகிறாளா? அப்பாவும் ஆமாம், கண்டிப்பாக கிண்டல் பண்ணிட்டு போகிறான்னு கூட அவளுக்கு தெரியல. செகண்ட் ஹீரோயின் இப்போ அவள் வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெண்டோட லவ்வரும் வந்து சொல்கிறா, இது ஒரு கோயின்சிடென்ஸ் தான், என்ன சொல்லு, நான் இப்போ என்ன பண்ணுறது, இந்த நியூஸ் ரொம்ப பரவிடுச்சு, ட்ரெயினியாக இல்லைன்னு தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும், இப்போ நான் அங்கேருந்து குவிட் ஆகிட்டேன், நான் ஸ்கூலை விட்டு போயிருட்டா, அது எல்லாருக்கிட்டேயும் சொல்லு, இது உண்மை தான், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்ட்டு. இப்போ தான் இது கஷ்டன்றதுனால நீ பண்ணாமல் இருக்கியா, நான் உங்ககிட்டருந்து என்ன எதிர்பார்த்துன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. அவள் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாரும் பாண்டா, அதோ பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாம் ஷோ ஆஃப், சும்மா தான் பெரிய ஆள் மாதிரி காமிச்சிக்கிட்டா, ஹாய் பாண்டா அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு இது தேவைதான். இப்போ ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஒருத்தரும். பையனோட ப்ரெசன்டேஷனை ஒரு பொண்ணு வந்து எடுத்து சொல்கிறான். பாத்ரூம் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது கிச்சனை விட? ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் அதை சொல்லிட்டு இருக்கான். நம்ம இந்த மெஷர்மெண்ட்லாம் பார்க்க தேவையில்லை, மெஷர்மெண்ட் எல்லாமே தப்பாக தான் இருக்குது, இப்போ நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அடுத்து யாரை கூப்பிடலாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டோட ஆள் வராங்க. அவங்களோட ப்ளூ பிரிண்ட்டும் காமிக்கிறாங்க வீடுக்காக. ஆனால் அவள் வீடு ஃபுல்லாகவே முடிக்கலை. ஆமாம், பிஸியாக இருப்பா, அவளுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்ட்டு கிளாஸ்மேட்ஸ்லாம் சொல்கிறாங்க. இதை யார் எக்ஸ்பிளைன் பண்ண வரா அப்படின்னு கேட்கும் போது செகண்ட் ஹீரோயின் வரா. அவள் அதில் இருக்கிற தப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, அதோட லெவலே வேறு மாதிரி இருக்குது, அதனால இவள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி சொல்கிறா. அவள் இதை கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்னு டீச்சரும் சொல்கிறாரு. அப்போ இது கேவலமாக தான் போய் முடியும். எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான், கண்ணை மூடிக்கிட்டே நான் பார்த்துருக்கேன். இப்போ டீச்சரும் நீ ஃபஸ்ட்லேருந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ண அப்படி சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு போகும்போது செகண்ட் ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, உன்னோட ப்ளூ பிரிண்ட்டும் ரெடி தானே, சரி அப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேயே நின்றுடுறா. ஓகேன்னு டீச்சரும் சொல்கிறாரு. அதை கூட என்கிட்ட இவளோட வீடை பார்த்தா ஃப்ளோர் பிளான்லாம் நல்லா டீட்டெயில்டாக தான் இருக்குது. ரூம் பேரை பாருங்க, ரூம் லவ், ரூம் ஹார்னஸ். நீ எந்த ரூமில் இருக்க, இதில் ரூம் ஹோப்பில் இருக்கியா? இப்போது செகண்ட் ஹீரோயின் அதை பிடுங்கி நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்கிறான். இது டைரக்டரோட ரூம், இதுதான் என்னோட ரூம், நான் இங்கே தான் வாழ்கிறேன், இங்கே மட்டும்தான், நான் ஒரு அநாத ஆசிரமத்தில் இருக்கேன், டேரக்டரை தவிர வேறு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. செகண்ட் ஹீரோ இப்போ பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாரு, எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ எல்லாம் பேசிக்கிறாங்க, இது கரெக்டே கிடையாது, எனக்கு செகண்ட் ஹீரோ என்ன பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் இவள் பண்ணது ரொம்ப தப்பு, ரெண்டு பேர் க்ளோஸாக தானே இருந்தாங்க, ஏன் இப்படி இருக்கா, அவள் ஃப்ரெண்டுக்கிட்டே இப்படி பண்ணுறா, இவ்வளோ கேவலமானவ அப்படின்னு தப்பு தப்பாக சொல்லும் போது ஹீரோ ஃப்ரெண்டுக்கும் செம்மையாக டென்ஷன் ஆகுது. ஃப்ரெண்டோட லவர் போனதும் ஃப்ரெண்டும் பின்னாடியே போகிறான், அவளை பற்றிலாம் கண்டுக்காதீங்க. செகண்ட் ஹீரோயின் பாட்டு கேட்டுட்டு படிச்சுட்டு இருக்கா. செகண்ட் ஹீரோ வராரு, நீ நல்லா தானே இருக்க, கொஞ்சம் நல்லா எல்லாமே சரியாயிடும், நான் கூட இந்த மாதிரி கேள்விப்பட்டு நிறைய திட்டு வாங்கியிருக்கேன், எந்த கொஞ்சம் போறியா, நான் அமைதியாக இருக்கணும் தான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு செகண்ட் ஹீரோயின் சொல்கிறா. செகண்ட் ஹீரோ அங்கேருந்து போயிடுறாரு. ஃப்ரெண்டோட லவ் செம்மையாக அழுதுகிட்டே போயிட்டு இருக்கா. ஃப்ரெண்டை துரத்திட்டே போகும்போது என்னை பின்னாடி துரத்தாத, இல்லைன்னா நானே செத்துருவேன் அப்படின்னு கத்திட்டு போயிட்டா. அதெல்லாம் அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போகிறான். இப்போ மறுபடியும் கிளப்பில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸில் இருந்த அந்த பையன் அனாதையா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். வாயை மூடுறியா அப்படின்ட்டு அந்த பொண்ணை சொல்கிறா. நீ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. செகண்ட் ஹீரோ எனக்கு டென்ஷன் ஆகுது. செகண்ட் ஹீரோ ஒரு மாதிரி ஆகுறாரு. ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, அதை எடுத்து பேசுன்னு செகண்ட் ஹீரோ சொல்கிறாரு. டைம் இல்லை சொல்கிறா, அதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறா. எனக்கு தெரியும் இது ஃபஸ்ட் டைம் இருந்தனால உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். யார் கால் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஃப்ரெண்டோட அம்மா கால் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் எனக்கு ஃபோன் எடுக்க மாட்டா, அவள் ஸ்கூலை விட்டு போப்பாருன்னு சொல்லிட்டா வச்சுட்டா, என்ன நடக்குதுன்னே தெரியல, அவள் சுவிச் ஆஃப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹீரோயினுக்கு அவங்க இருக்கிற இடம் தெரியும் போல, வேகமாக ஓடி போகிறாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க.
பெரிய ராட்னத்தில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அவள் ரைட் பண்ணிட்டு இருக்கா. எத்தனை ரவுண்டுன்னு கேட்குறாங்க. ஒரு 6-7 ரவுண்ட் போயிட்டுருப்பா. செகண்ட் ரவுண்டும் ஏறி போறா. நீ என்னை பற்றி கவலைப்பட மாட்டே, எதுக்காக இங்கே இருக்க அப்படின்னு கேட்குறான் அந்த பொண்ணு. மறுபடியும் ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் ஹீரோயின் பஸ்ல தான் டிராவல் பண்ணியிருக்கா. அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. நீ தான் டாப்பர், எனக்கு தெரியும், இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கியா. ஆமா. அவ பாட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கா. என்ன நீ கேட்குற அப்படின்னு கேட்கும் போது அவருக்கு அவ காதலையும் மாட்டி விட்டுட்டா. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவ பெரிய ராட்டினத்தில் சுத்தும் போது உனக்கு என்ன கேட்குதா, நம்மள ரெண்டு பேரும் ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக இங்க வந்த? அம்மா எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது ரைட் பண்ணிட்டு நீ அழுவுறதுக்காக தான் இங்க வந்தியா? நீ என்னோட சீக்ரெட்லாம் பாதுகாப்பாக வச்சிருப்பேன்னு நினச்சேன். நீ நினச்சிட்டே இருக்க, உன்னை தவிர எல்லாருமே நீ தான் எல்லாரோட பெட்டருன்ட்டு. அதெல்லாம் உண்மைதான். நான் அனாதையாக இருக்கிறதோ உன்னோட வேலை உனக்கு போனதோ உன்னை வாயை மூட சொன்னேன். நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அது நம்மளோட தப்பு கிடையாது. நான் அனாதையாக இருக்கிறதும் நீ ட்ரெயினியாக இல்லாத இருக்கிறதும் அதுதான் சொல்ல வந்தேன். நம்மளுக்கு லக்கே கிடையாது, அதுதான் உண்மை. நான் தான் தப்பாக நினச்சிட்டேன். சரிய வேலை பார்க்கல, என்னோட ஹார்ட் ஒர்க் கொடுக்கவே இல்லை. நான் ஒழுங்காக பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ நிலைமை வந்திருக்காது. நீ என்ன தப்பு பண்ணியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். திரும்பி நீ ட்ரை பண்ணு, இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு. புரிஞ்சுதா? கீழே இருந்து அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் சிரிக்கிறாங்க. ஃப்ரெண்டு தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. செகண்ட் ஹீரோனும் கூட போய் உட்காரா. அதுக்கப்புறம் ஹீரோ ஃப்ரெண்டும் போயிட்டு உட்காறாரு, ஹீரோவும் போய் உட்காறாரு. இதெல்லாம் ஹீரோ யோசிச்சு பார்க்குறா. எல்லா ஆக்ஷனுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இங்கே ட்வின் பையன் சேர்மன் ரூம்ல வந்து என்னமோ தேடிக்கிட்டு இருக்கான். சேர்மனும் அங்கே வராங்க. அப்ப சாதாரணமாக கேட்குறான், எனக்கு நீங்கள் பர்த்டே ப்ரெசென்ட் வாங்கி வச்சிருப்பீங்க அப்படின்ட்டு. அது வந்து தேர்ட் ராயர்ல இருக்கு அப்படின்னு சொன்னோன்னையும் அதை எடுத்து பார்க்குறான். இவங்க ரெண்டு பேரும் ரிலேட்டிவ் போல. இங்கே டீச்சர்ஸ் வேக வேகமாக ஓடி வர்றாரு அவங்க குழந்தைய கூட்டிட்டு போறதுக்காக. லேட் ஆயிடுச்சு, சாரி அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, தேங்க்யூ சொல்லிட்டு இப்போ போறாங்க. இங்கே செகண்ட் ஹீரோயின் அவளோட அனாத ஆசிரமத்துக்கு போறா. போகும்போது அங்கே ஒரு போட்டோவை பார்க்குறான். 3 மாசத்துக்கு முன்னாடி செகண்ட் ஹீரோ வாலண்டியர் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. குழந்தைங்க கூட பேசி சிரிச்சு விளையாடும் போது செகண்ட் ஹீரோனும் பார்க்குறாங்க. அப்புறமா போட்டோ எடுக்கிறாங்க. செகண்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோவே பார்த்துட்டு இருக்கான். அப்போதுலேருந்து அவன் மேலே க்ரஷ் போலப்பா. இங்கே ஹீரோவும் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போலாம் நீ ரொம்ப க்ளோஸாக இருக்க போல. ஹீரோயின் கூட பழையபடியே ஞாபகம் வந்துருச்சா. என்ன சொல்கிற, நீ அப்போல்லாம் கிடையாது, எனக்கு தெரியும், நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் உண்டு, என்கிட்டலாம் மறைக்காத. உனக்கு ஹீரோயினை பிடிக்கும் தானே? ஹீரோயின் பின்னாடி வந்து கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் சின்ன வயசில் நடந்ததை காட்டுறாங்க. இதே மாதிரி குட்டி வயசில் இருக்கும் போது ஹீரோ ஃப்ரெண்டும், உனக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கா, ரெண்டு பேரும் வெளியில் போனதை நான் பார்த்தேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பிடிக்கல. அப்போ ஹீரோயின் அதெல்லாம் கேட்டுட்டு அழுதுட்டு இருக்கா. அந்த கோவத்தில் போயிட்டு மூக்கில் எட்டி உறுதிச்சிடறா. செம்மையாக ரத்தம் வருது. அந்த பையன் அழுதுட்டே இருக்கான். ஹீரோ அழுதுட்டே இருக்கும் போது எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க அழுமூஞ்சின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சின்ன வயசில் அழுதுட்டே இருக்கா. ஹீரோயின் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட போறா. இப்போ ஹீரோயின் எல்லா ஆக்ஷனுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ சேர்மன் ட்வின் பையன்கிட்ட கொடுத்த கிஃப்டை திறந்து பார்க்குறாங்க. டீச்சர் அவங்க குட்டி பொண்ணு வந்து கோவமாக போறா. அப்புறம் இந்த போட்டோ செகண்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை பார்க்குறாங்க. உண்மையான காரணம் என்னன்னா மறையப்பட்ட விஷயத்துல அப்படின்னு சொல்லும் போது ஒருவருக்கும் ஒன்னொன்று இருக்கும், அதே மாதிரி எனக்கும் ரீசன் இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே போறா. ஓடி போயிட்டு ஹீரோவை கூப்பிடுறா. எதுக்காக இந்த டைம்ல வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வெளியில போய் பார்க்குறாரு. இப்போ நீ பிஸியா இருக்கியா, எதுக்கு கிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படி சொல்றா. போவா இப்பவே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறா. நான் திரும்பியும் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ வந்து என்ன சொல்றானே புரியல, முழிச்சுட்டே இருக்காரு. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன்.